புரட்சி நடிகர் எம்ஜிஆரின் படத்திறப்பு விழா. திமுக அமைப்பு வளர்ச்சியை நோக்கி விரைந்து கொண்டிருந்தது. சட்டமன்ற நாடாளுமன்றங்களில் கழக உறுப்பினர்கள் மக்கள் பிரச்சனையை நன்கு விவாதித்தனர். கழக கூட்டங்களுக்கு பொதுமக்களின் ஆதரவு முன்னிலும் அதிகமாக திரள தொடங்கியிருந்தது. சாதாரண மக்களின் பிரதிநிதியாக திமுக இயங்கியது. கழக ஏடுகள் மிக அதிகமாக விற்க தொடங்கின. திரைப்பட உலகில் அறிஞர் அண்ணாவின் எதிரொலி முன்னிலும் வேகமாயிற்று. தயாரிப்பாளர்கள், கதை உரையாடல் ஆசிரியர்கள், கவிஞர்கள், நடிகர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் என எல்லா மட்டத்திலும் கழக வளர்ச்சியின் தாக்கம் தெரிந்தது. திரைப்பட விளம்பரங்கள், ஆனந்த விகடன் விளம்பரம், சிறு தொழில் நிறுவனங்களின் விளம்பரங்கள் என நம் நாட்டில் இடம்பெற தொடங்கியிருந்தன. கழக நடிகர்களில் நடிப்பிசை புலவர் கே ஆர் ராமசாமியின் யுகம் மெல்ல மறைய தொடங்கி இருந்தது. முதல் நடிகராக புரட்சி நடிகர் எம்ஜிஆர் முன்னணியில் வர தொடங்கினார். இரண்டாவது இடத்தில் லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர் வந்து கொண்டிருந்தார். 1956 வெளிவந்த மதுரை வீரன் படத்திற்கு பிறகு புரட்சி நடிகர் எம்ஜிஆர் வளர்ச்சி அதிகரித்தே இருந்தது. 1957 சக்கரவர்த்தி திருமகள், புதுமை பித்தன், மகாதேவி, ராஜராஜன் ஆகிய எம்ஜிஆரின் படங்கள் மக்களிடையே ஒரு கிளர்ச்சியை தோற்றுவித்து இருந்தன. திமுகவின் வளர்ச்சி அரசியல் நிலையில் தவிர்க்க முடியாத நிலையில் இருந்தபோது புரட்சி நடிகர் எம்ஜிஆர் முக்கிய பாத்திரங்களில் மக்கள் விரும்பும் பாத்திரங்களில் ஏற்று நடிக்க தொடங்கி இருந்தார். அவர் தாங்கி நடித்த அல்லது உருவாக்கிய கதாபாத்திரங்கள் மக்களை வெகுவாக கவர்ந்தன. இந்த சந்தர்ப்பத்தில்தான் 1957 மார்ச் 28 வன்னை தியாகராயர் கல்லூரியில் கவின் கலை மன்றத்தில் சார்பில் புரட்சி நடிகர் எம்ஜிஆரின் படத்தை அறிஞர் அண்ணா திறந்து வைத்து உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் அறிஞர் அண்ணா, சட்டப்பேரவைத் தலைவர் கிருஷ்ணராவ், கே ஏ மதியழகன், வி பி ராமன், நடிகமணி, டி வி நாராயணசாமி, இயக்குனர் கே சுப்பிரமணியம், திரைப்பட பாடலாசிரியர் கொத்தமங்கலம் சுப்பு ஆகியோர் பங்கேற்று பேசினர். தியாகராயர் கவின் கலை மன்றத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த படத்திறப்பு விழா சென்னை சட்டமன்ற தலைவர் டாக்டர் யு கிருஷ்ணராவ் அவர்கள் தலைமையில் தியாகராயர் கலா மன்ற அரங்கில் நடைபெற்றது. இவ்வாறு புரட்சி தலைவரின் புகழ் திமுகவின் வளர்ச்சிக்கு ஒன்றுபட்டு திமுகவை அரியணையில் அமர்த்தியது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் திமுகவின் வளர்ச்சிக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் செல்வாக்கை கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டார். மதுரை வீரன் திரைப்படத்தின் வெற்றிக்கு கவியரச கண்ணதாசனின் கதை வசனமும், நடிகை பத்மினியின் பரதநாட்டியமும், பானுமதியின் நடிப்பும், பாடல்களும், ஏச்சு பிழைக்கும் தொழிலே சரிதானா எண்ணி பாருங்க. பத்மினியின் பரதநாட்டிய பாடல், ஆடல் காணீரோ, விளையாடல் காணீரோ, திருவிளையாடல் காணீரோ போன்ற பாடல்களும், முத்துப்போல் பல்லழகி, முன்கோப சொல்லழகி, கத்திபோல் கண்ணழகி என்ற பாட்டும் மதுரை வீரன் வெற்றிக்கு கை கொடுத்தது. இன்னொரு நடிகர், நகைச்சுவை நடிகர் கிருஷ்ணனுடைய மனைவி மதுரம், இவர்களுடைய என்எஸ் கிருஷ்ணன் மதுரம் இவர்களுடைய நகைச்சுவை நடிப்பும், இன்னொரு வில்லன் பாலையா, டிஎஸ் பாலையாவின் நடிப்பும் மதுரை வீரன் வெற்றிக்கு கை கொடுத்தது. மகாதேவியில் நடிகை திலகம் சாவித்திரியின் நடிப்பும், பி எஸ் வீரப்பாவின் நடிப்பும், கவியரசு கண்ணதாசனின் வசனமும் படத்தின் பிரபலம்